வணக்கம். நான் டாக்டர் ஜெயகிருஷ்ணா பாலசுப்ரமணியம் பேசுகிறேன். இன்றைக்கான டாபிக் வந்து பற்சேவைகளை வந்து தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, எப்படி தவிர்க்கலாம். ஸோ பற்சேவைகளை தவிர்க்கிறதுக்கு வந்து முதல் வழி வந்து பற்களை வந்து எப்படி பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து 6 மாதம் இல்லது 1 வருட காலத்துக்குள்ளே நியர்பையில் இருக்கிற பல் மருத்துவரை அணுகிறது வந்து, அணுகி ஒரு பரிசோதனை செய்துக்கிறது வந்து இந்த பற்சேவைகளை தவிர்க்கிறதுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ மூணாவது வந்து என்னென்னா, சின்னதாக வந்து பற்சேவை வர ஆரம்பிக்கும், இல்லைன்னா வந்து இந்த பார்ப்பற்கள்லையோ இல்லை இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பற்களில் வந்து குழி வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ வந்து அந்த குழி வந்து டீப்பாக இருக்கும்போது வந்து அதை வந்து ஒரு பிட் அண்ட் ஃபிஷர் சீலுன்னு சொல்லுவோம். அதாவது அந்த குழி வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறது வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஸ்மூத்தாக ஒரு ஷாலோவாக பண்ணிவிடும். அது வந்து ஒரு சின்ன ஃபில்லிங் மாதிரி பண்ணி அந்த பற்களில் வந்து சொத்தை வந்து வராமல் வந்து முன்னாடியே வந்து ஒரு ஃபில்லிங் பண்ணி வந்து அது காப்பாற்றுறது. ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணால் வந்து இந்த பர்மனெண்ட் டீத், அதாவது 6 வயது காலத்துலேயே வந்து இந்த பர்மனெண்ட் பல் வந்து குழந்தைங்களுக்கு வந்துடும். ஸோ 6 வயது குழந்தைய வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து பல் துலக்குதல் செய்கிறதுக்கோ இல்லைனா வந்து சாக்லேட் சாப்பிடாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். ஸோ இதுக்கு பதிலாக தான் வந்து இந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கு வந்து பற்சதை வந்து வரவே வராது. ஸோ வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து காப்பாற்றிடலாம். மூன்றாவது வந்து இந்த ஃப்ளூரைடு அப்ளிகேஷன் சொல்லணும். ஸோ சில டூத்பேஸ்ட் எல்லாமே வந்து இப்போ வந்து ஃப்ளூரைடு வருது, அதை தவிர வந்து ஃப்ளூரைட் ட்ரீட்மெண்ட்னே சொல்லுவோம், ஃப்ளூரைட் ஜெல்ஸ் மாதிரி வருது. ஸோ வந்து சின்ன ஒரு ட்ரேயில் வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃப்ளூரைடை வந்து ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும், அதை வந்து அந்த ட்ரேயில் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து வாயில் வந்து அந்த பல்லுல வந்து ஃப்ளூரைடை வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour 30 minutes அது மாதிரி வச்சுருந்தா வந்து இந்த ஃப்ளூரைடோடைய சத்து வந்து பற்களில் வந்து சேர்ந்து வந்து பற்களை வந்து சிதைவு வரதுக்கு வந்து காரணங்களை வந்து மிகவும் குறைக்கிறது. இந்த பற்சேவைகளை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பற்களுடைய வந்து அமைப்பு வந்து முன்னும் முரண்பாடாக இருந்தால் அது வந்து ஒரு முக்கியமான காரணம் பற்சேதை வருது. அதாவது வந்து மால் அலைன்மெண்ட் குருக்கட் டீத்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பற்கள் வந்து முன்னும் பின்னுமாக இருந்தால் வந்து இப்போ இந்த பற்கள் வந்து முன்னும் பின்னாமல் இருக்கும்போது வந்து சாப்பாடு உணவு பொருட்கள் வந்து இந்த பற்களுக்கு இடையே வந்து தங்கி வந்து நிறையா வந்து பற்சேதைகள் வர காரணம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பற்களை வந்து சீரமைப்பு முறை வந்து பண்ணால் அது வந்து பற்களில் வர சிதைவு மற்றும் பற்கள் பற்சொத்தையை வந்து வராமல் தவிர்க்கிறதுக்கு அது வந்து ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு 10 வயது இல்லை 12 வயது காலத்தில் தான் வந்து இந்த பற்களுடைய அமைப்பு வந்து பெரும்பாலும் வந்து முரண்பாடாக வர ஆரம்பிக்கிறது. ஸோ அதனால் 10 to 12 years டைமில் வந்து பல் மற்றும் முக சீரமைப்பு நிபுணர்கிட்ட அணுகி வந்து அதை கொஞ்சம் சரிவு செஞ்சுட்டா வந்து நிறைய பற்களை வந்து பற்சிதையை வந்து தவிர்க்கிறதுக்கான எல்லா காரணங்களும் நம்ம வந்து கடைப்பிடித்திடலாம். இந்த டாபிக் இன்றைக்கி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். விரைவில் இன்னொரு டாப்பிக்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஸ்டேஜை தாண்டி வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா வந்து பற்சிதையை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற டென்டினியும் தாண்டி நரம்பு மண்டலத்தை நோக்கி வந்து பாய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி போகும்போது வந்து கூச்சம் மற்றும் பற்களில் வந்து வலி வந்து அதிகமாக வர காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த பல் வலி இதுதான் வந்து மிகவும் முக்கியமான காரணம். ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பல் மருத்துவர் அணுகிறதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து இந்த பற்களில் வர வலி தான். இது வந்து சொத்தையினால் வர வலி தான். இது வந்து பெரும்பாலும் இரவு